ज्योति पर्यंताय सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयोभूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राण नबद्ध दीक्षं दयानिधिं दह भरतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये। कामानुदयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। ஷீரண்ணுதூக்குள்ருவேங்கடமுடையான் பாரண்ணச்சொன்ன பழமொழிகள் ஓரென்றுதானே அமையாதோ பாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. இப்ப நம்ம உபகார சங்கிரகத்துல சந்திரமான் சாத்தியோபாயம் என்று சொல்லக்கூடிய நம்மளால செய்ய வேண்டியதாக இருந்திருக்கிற பக்தியோகம் புறப்பத்தி இவைகளில் மூழ்வதற்கு, அந்த பக்தியோகத்தை கடைபிடிப்பதற்கு, புறப்பத்தியை அனுஷ்டானம் செய்வதற்கு எப்படி எப்படியெல்லாம் பெருமாள் உபகாரம் பண்றேன்றதை பார்த்துருக்கோம். எல்லாம் புறப்பத்தி விஷயத்துல சம்பூர்ணமா பார்த்துக்கோம். புறப்பத்தி விஷயத்துல அங்கங்களோடு சேர்ந்த புறப்பத்தி ஆண்கொல்லி சங்கல்பம், பிராத்திகொல்லிய வச்சனம், மகாவிசாசம், கோத்திரத்துவரணம், காப்பண்ணம் என்னெல்லாம் சொல்லக்கூடிய அஞ்சு அங்கங்கள். அந்த அஞ்சு அங்கங்களோடு கூட பிரபத்தியை பண்ணும்படியாக பண்றேன். அப்ப அது அதுபடியாக பண்ணும்படியாக பண்றது அப்படி எம்பெருமான் எடுத்து சரணாகதி பண்ண வைக்கிறதும் அவர் தான் சொல்லி அவர் பண்ற உபகாரத்தை சொன்ன. அதுக்கப்புறமா சொல்லச்சு, இப்ப ஆப்பிரையான மனோவர்த்தியமாய் அந்திம பிரத்யாந்தமான உபாயாந்தரத்திலே மூட்டு மதுமம் அப்படின்னு சொல்லி அடுத்தது சொல்ற. ஆக்கிஞ்சன்யாதி கைமுதல் இல்லாதவை அகிஞ்சன்யம், அகிஞ்சன்யம் தன்னுடைய இயலாமைன்றது இருந்திருக்க அந்த இயலாமை இல்லாதவை அப்படின்னாக்க அவ தன்னாலேயே பக்தி யோகம் பண்றதுக்கு முடிஞ்சவாளாக இருக்கான்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவாள பக்தி யோகம் பண்ண வைக்கிறேன். இதுலயும் ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். பிரபன்னா தன்னேஷாம் தரிசதி முகுந்தகா நிஜபதம்னு சொல்லி சுவாமி தேசிகன் ரகசிய பிரச்சாரத்துல பாக்குறேன் சாய்க்கிறேன். அதாவது செம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணவாள் தவிர வேற யாருக்கும் பெருமாள் மோட்சத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ற. இப்போ பக்தியோகம் பண்றவாளும் ஒரு பிரகாரத்தினால சரணாகதி பண்ணிதான் ஆனோம்னு ஏற்படும். இவா பண்ற சரணாகதிக்கும் பக்தியோகம் பண்றவா பண்ற சரணாகதிக்கும் சுதந்திரமாக பண்ற சரணாகதிக்கும் வித்தியாசம் இருக்கு. பக்தியோகம் பண்றவா எப்படிப்பட்ட சரணாகதியை பண்றான்னாக்க, நாம் பக்தியோகம் பண்ணி பரபக்தி பரஜான பரம பக்தின்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பரம பக்திய அடைந்து எம்பெருமான அடையணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுல ஏதான தடங்கள் வந்துருக்குனாக்க, நாம நினைக்கிறது எல்லாமே நடக்கிறதுன்னா, நாம எத்தனையோ சத்விஷயங்கள நாம நடக்கிறோம் நினைக்கிறோம், நான் நினைக்கிற சத்விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுன்னா, நாம நிச்சயம் பிரமாணத்தை வைக்கணும், நிச்சயம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கணும், இப்படிலாம் நாம நினைக்கிறோம். ஆனா நம்மளுடைய சூழ்நிலை ஒரு சிலருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கறது, பலருக்கு அந்த பாக்கியத்தை இல்லாமல் பண்ணிடுறது, இதுதான சத்தியமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல சத்தியமான விஷயங்கள்ல வச்சு நாம சொல்ல வேண்டியது, நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டோம்னாக்க, நாம பக்தியோகம் பண்றோம் பண்றோம்னு நாம நினைச்சோம்னாக்க அதுக்கு எத்தனையும் தடங்கள் வரலாம். அப்போ அந்த தடங்கள்ல மீறி நம்மளால செய்ய முடியாது போயிடுச்சோம்னா என்ன பண்றது? அதுக்காக எந்திரமான இடத்துல சரணாகதி சொல்றோம். இதுக்கு அங்க பிரபத்தி என்ன பேர் பக்தி? இந்த அங்க பிரபத்தி என்ன பண்ணோம்னாக்க, பக்தி யோகத்தை தடங்கள் இல்லாமல் நடக்கும்படியாக
பண்ணி தடங்கள் இல்லாமல் இருக்கும்படியாக பண்ணி அதுக்கப்புறமா பரபக்தி பரமபக்தியை உண்டாக்கி நாம மோட்சத்தை அடையும்படியாக பண்ணும். அதுக்காக பண்ற அங்க பிரபத்தி இது. இப்ப ஆகையாலதான் சொல்ற அங்க வரத்தே நாம் பக்தியோகம் பண்றதுக்கு சக்தி இல்லாதவன், அந்த பக்தியோகம் பண்றதுக்கு தேவையான ஞானம் இல்லாதவன், ஆகையால அந்த பக்தியோக ஸ்தானத்துல பெருமாளே நீரே இருந்துட்டு பக்தியோகம் பண்ணா என்ன பலன் வருமோ அந்த பலன் பரமபக்தி ரூபமான பலனை நீ கொடுத்து என்ன மோட்சத்துக்கு கொண்டு சேர்க்கணும்னு பிரார்த்தனை பண்ற. அதுக்கு சுதந்திர பிரபத்தின்னு பேரு. அதுக்கு அஞ்சு அங்கங்கள்லாம் தேவைன்றதை பத்தி ஏற்கனவே சொன்னேன். இப்ப இந்த பக்தியோகத்துக்கு வரைச்சு இதற்கு ஆகிஞ்சன்யாதியான கை முதல் இல்லாதாரை ஆப்பிரயாணம் அனுவர்த்தனீயமாய் அந்திம பிரத்யாந்தமான உபாயாந்தரத்திலே மூச்சு விடுவோம். கர்மயோகம் அதாவது சரணாகதி மாதிரி இல்ல பக்தியோகம். ஒரே ஒரு க்ஷணம் பண்ணிட்டா போறோம் சரணாகதின்றது. ஆனா பக்தியோகம் அப்படி இல்லை. பக்தியோகம் தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம். தைலதார மாதிரி அவிச்சின்னமாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ஸ்மிருதி சந்தானம், இந்த எண்ணங்களுடைய ஒரு தொடர்ச்சி. அப்படிப்பட்ட பக்தியோகம் ஆப்பிரயாணம் அது இந்த சரீரம் விடுற வரைக்கும் அது பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிருக்கு. அதோடு இல்லாத பக்தியோகத்துக்கு அங்கங்கள் அதாவது ஆசிரம கர்மானுஷ்டம் வர்ணாசிரம தர்மானுஷ்டம். நாம பிராமணனா இருந்தோம்னாக்கா அந்த பிராமணனுக்கு ஏற்பட்டதாக இருந்திருக்கிற பிரம்மச்சாரி அதுலேயும் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தம் சன்னியாசி என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆசிரமங்கள் அந்தந்த ஜாதிக்கு அந்தந்த ஆசிரமங்களுக்கு ஏற்பட்டதாக இருந்துருக்கிற கர்மாக்களை நாம கடைசி வரைக்கும் அனுப்பிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு பக்தியோகம். அப்போ இந்த பக்தியோகம் ஆரம்பிக்கிறது எப்ப முடியறதுன்னா அந்திம ஸ்மிருதி வரைகளும் முடியாது. அந்திம ஸ்மிருதினா கடைசியில எந்திரமான நாம நினைக்க அந்த நினைக்கும்படியாக பண்றது வரைக்கும் அது வரைக்கும் உண்டானது பக்திவதி. எந்த சரீரத்துல அந்திம ஸ்மிருதி ஏற்படுறதோ அந்த சரீரம் வரைக்கும் அனுவர்த்தனையும் தொடங்குறோம்னு சொல்லி சொல்றேன். ஆரம்பத்துல ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே சரீரே சதி யோ நரகா ஆத்துசாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் மாமதம் இந்த வராக கிரம ஸ்லோகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை எடுத்த. அதாவது நம்மளுடைய கரணங்கள்லாம் நல்ல ஒரு திருடமான நிலையில இருக்கும் பொழுது எம்பெருமான நினைக்க வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி நினைச்சாக்கா வரக்கூடிய பலன் என்னன்னா தபஸ்தம் ரியமானந்த தூ காஷ்ட பாஷாண சந்நிதம் அகம் ஸ்மராமி பக்தம் நயாமி பரமாங்கதி என்று சொல்ற. தபஸ்தம் ரியமானம் தோ அப்படி அதாவது புலன்கள்லாம் நல்ல நிலையில இருக்கச்சு யாரெல்லாம் எம்பெருமானம் நினைச்சவாளாக இருந்திருக்காளோ அவளை மிரியமானம் தோ அவர்கள் இறக்கும் தருவாயிலே காஷ்ட பாஷாண சந்நிதம் காஷ்ட பாஷாண சந்நிதம்னு ஒரு கட்ட மாதிரி ஒரு கல்லு மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவ இருந்துட்டு இருக்க. இந்த கட்ட கல்லெல்லாம் அச்சேதனமாக இருந்துட்டு இருக்கு. அதனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அதுக்கு எதனா எண்ணம் இருந்ததுன்னா அதை வெளிப்படுத்துற சாமர்த்தியம் அதுக்கு இல்லை. அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துற சாமர்த்தியம் இல்லாதவர்களாக நாம ஆயிட்டோம். இப்போ ஆயிடுவோம் எப்போ இந்த மிரியமான தசையில அகம் ஸ்மராமி மத் பக்தம் அந்த சமயத்துல பெருமாள் நம்மள நினைப்பேன். ஏனமாம் நயா அதோ மாத்திரம் இல்ல நயாமி பரமாங்கத்தின்
உத்கிருஷ்டமான கதியை நான் அந்த கதியை அழைத்து செல்கிறேன்னாக்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைத்து செல்கிறேன். அப்போ அந்த பெருமாள் என்ன பண்ணுவார், அந்திம ஸ்மிருதி பர்யந்தமானன்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த அந்திம ஸ்மிருதியை நமக்கு ஏற்படுத்துவேர்னு அர்த்தம் இருக்கு. அந்த உபாயாந்தரத்திலே மூட்டு முதுவும், அந்த அந்திம ஸ்மிருதி பர்யந்தமாக இருந்திருக்கிற உபாயாந்தரம்ன்றது பக்தி யோகம். அந்த பக்தி யோகம் பண்ணும்படியாக பண்றதும் எம்பெருமானுடைய உபகாரத்தில் ஒன்று. யாருக்கெல்லாம் பக்தி யோகம் பண்றதுக்கு உண்டான ஞானமும் சக்தியும் இருக்கோ அவளை அந்த பக்தி யோகம் பண்றதுல ஒரு துறையை ஏற்படுத்தி பக்தி யோகம் பண்ண வச்சு அந்த பக்தி யோகத்துக்கு வரக்கூடிய தடங்கள் அந்த தடங்களை போக்கடிக்கிறதும் அவருடைய காரியம்னு சொல்லி அடுத்தது சொல்ற. இதற்கு வரும் அந்தராயங்களை விளக்கும் அதுவும், இதற்கு இதற்குன்னா இந்த பக்தி யோகத்துக்கு, இந்த பக்தி யோகம் செய்வதற்கு வரக்கூடியதாக இருந்திருக்கிற அந்தராயங்கள், அந்தராயங்கள்னா தடைகள்னு அர்த்தம். அந்த தடைகளை போகடிக்கிறதுக்கு அது வந்து பெருமாள் உபகாரம் பண்றதா. எப்படிலாம் தடை வரும்ன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணுமே. பக்தி யோகத்தை சிரத்தையோட ஒத்தான் ஆரம்பிக்கிறான். அந்த பக்தி யோகம் பண்றதுக்கு ஏற்றதான தியானம் தன்னிடத்துல இருக்கிறதாகவும், அதை செய்யறதுக்கு பக்தி யோகம் பண்றதுக்கு தகுந்ததாக இருந்திருக்கிற சக்தியும் தனக்கு இருக்கிறதாகவும் நினைச்சிருந்து அவன் அந்த பக்தி யோகத்தை பண்றான். முதல் முதல்ல தியானம் பண்றான். தியானம் பண்ணச்சே அவனுக்கு பழக்கம் அதுல இல்லை, எல்லாமே அபியாசத்தினால தானே வரும். இப்ப இந்த அபியாசம் இல்லாததுனால அவன் என்ன பண்றான்னாக்க, அந்த தியானத்தை தொடர முடியாத போயிடும். தொடர முடியாத போயிடுச்சுனாக்க என்ன ஆகும், கடைசியில் இந்த பக்தி யோகம் பண்றதையே கூட நிறுத்திக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். ஒரு சின்ன உதாரணம் சொல்ற கேளுங்க. சில சமயங்கள்ல நாம சொல்றோம், இப்ப இந்த லௌகிக்கெல்லாம் இப்ப புதுசா ஒண்ணு புதுசுன்னு இல்ல, ரொம்ப நாளா இருக்கிற ஒரு வழக்கம். யாராவது போயிட்டாருனாக்க, இப்ப சட்டசபையில யாரா போயிட்டு அந்த நண்பர்ல யாரா ஒருத்தர் போயிட்டாள்னாக்க, அவளுக்காக 2 நிமிஷம் ஏந்து மௌனவிரதம் இருந்து 2 நிமிஷம் அவளுக்காக தியானம் பண்ணணும்னு சொல்றது. இப்ப அந்த 2 நிமிஷம் ஏந்து நிக்கிறோம். அந்த ஏந்து நிக்கச்சே அந்த 2 நிமிஷத்துக்குள்ள 300 யோசனை வருது. அவளை மாத்திரமேவா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், ஒரே விஷயத்தையா நினைச்சுட்டு இருக்கோம், நினைக்கல. அது எல்லாத்த காட்டிலும் ஒரு விஷயம் என்னன்னாக்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னாக்கா அங்க இருக்கிறவன் பெல் அடிக்க போறான்றது நமக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் கூட நாம நம்ம கையில இருக்கிற கடிகாரத்தையே நாம பார்த்துட்டு இருக்கோம், இந்த முள்ளு நகரத்தையே பார்த்துட்டு இருக்கோம். இது 2 நிமிஷம் எப்ப ஆக போறது எப்ப ஆக போறதுன்னு சொல்லிட்டு, அப்ப நம்மளால ஒரு 2 நிமிஷம் ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு நிலையில நாம இருந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்டவன் ஒருத்தன் வந்து பக்தி யோகம் பண்ணணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னாக்க, ஆரம்பிக்கிறான்னாக்க, அவனால அவிச்சின்னமாக தொடர்ச்சியாக எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது சாத்தியமாகுமா? புதுசா பிரயத்தனம் பண்றாரு. அப்ப அது சாத்தியமாகாத பேசுனாக்க அவன் விடவும் விட்டுடலாம் இல்லையோ? அப்ப அந்த விட்டுட்டான்னாக்க, அப்ப அதுக்கு தடங்கள் வந்துருச்சு, பக்தி யோகத்துக்கு தடங்கள் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம் இருக்கு. இந்த நிலையில பெருமாள் என்ன பண்ற அப்படின்னாக்க, அவனை அந்த பக்தி யோகத்தை விடாதபடி தொடர்ந்து பண்ணும்படியாக பண்றேன். அதுதான் விசேஷம். சில சமயங்கள்ல என்ன ஆகும்னாக்க, நாம சில சில நல்ல காரியங்களை பண்ணோம்னாக்க அந்த நல்ல காரியங்களுக்கு உண்டான ஒரு பலன் தானா வரும். கர்மயோகம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த கர்மயோகம்ன்றது எப்பவுமே வீணா போகவே போகாது, அது ஒரு பலனை கொடுத்துதான் ஆகும். பெருமாள் என்ன பண்றாருனாக்க, நாம் மத்தியோகம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கு முன்ன சொன்ன புண்ணியகாரியங்கள்லாம் நாம பண்ணிருக்கோம். அப்போ அந்த கர்மாவை நாம பண்ணிருக்கிறதுனால, புண்ணிய கர்மாவை பண்ணிருக்கிறதுனால பெருமாள் என்ன பண்ற, நமக்கு ஒரு நல்ல புண்ணிய லோகத்துல போகங்களை கொடுக்குற, போகங்களை கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு கால விசேஷத்துல இப்படி பக்தியோகம் பண்ற மகான்களுடைய கிரகத்துல வீட்டுல பிறக்கும்படியாக பண்ற. சுஜீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோபி ஜாயதே சாஸ்திரம் சொல்லுங்க. சுஜீனாம் ஸ்ரீமதாம் கிரேகே கேகே யோக பிரஷ்ட, யோகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சு அவனால யோகம் பண்ண முடியாத போயிடுறது, எத்தனையோ தடங்கள், எந்த தடங்கள்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தடங்கள்னால அவனுக்கு யோகத்தை முடிக்க முடியாத போயிடுச்சுனாக்க, அவனை என்ன பண்றேன்னாக்க, ஏதோ சொர்க்காந்தி அனுபவத்தை கொடுத்துட்டு இல்ல அந்த ஜென்மால அடுத்த ஜென்மால வரைச்சு என்ன பண்றேன்னா, சுஜீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டி ஜாகியதே, பரிசுத்தமாக இருந்திருக்கிற மகான்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய கிரகத்துல பிறக்கும்படியாக பண்ற என்று சொல்ற. அப்ப என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் அவளுக்கு ஏற்கனவே பக்தி யோகம் பண்ணா பாருங்கோ, அந்த பக்தி யோகம் பண்ணது அதை பத்திய ஒரு ஞானத்தை உண்டு பண்ணி, ஒருத்தன் தூங்குறான், தூங்கி எழுந்த உடனே பழைய காரியத்தை ஏற்கனவே விட்ட காரியத்தை எப்படி அவன் தொடர்ந்து செய்யறானோ அதே மாதிரி இவனும் யோகத்தை தொடர்ந்து செய்யும்படியாக பண்றான். இப்படிப்பட்ட உபகாரத்தை பெருமாள் நமக்கு பண்ற. ஆகையால இந்த யோகத்துக்கு வரக்கூடிய தடங்கள், இதற்கு வரும் அந்தராயங்களை விளக்கும் அதுவும் இந்த தடங்களை போக்கடிக்கிறதுன்றதற்கு இது பெருமாள் பண்ணக்கூடிய உத்கிருஷ்டமான உபகாரம் என்று சொன்னார். ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே, ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே, தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே என்று சொல்ற. இது கீதையில பத்தாவது அத்தியாயத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். சததயுக்தானாம், எப்பவும் என்னுடைய எண்ணமாகவே இருக்கிறவர்களுக்கு, எப்பவுமே அந்த எம்பெருமானோடையே சேர்ந்து இருக்கணும் என்று நினைக்கிறவர்களுக்கு, என்னையே தியானம் பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு அர்த்தம். ததாமி புத்தி யோகம் தம், அப்படிப்பட்டவாளுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏனமாம் உபயாந்திதே, எந்த வழியில என்ன அடைய முடியுமோ அதை நான் அவளுக்கு நான் கொடுப்பேன்னு காண்பிப்பேன்னு அர்த்தம். அதாவது அந்த பரமபக்தி நிலைய நான் அவனுக்கு ஏற்படுத்துவேன்னு சொல்லி சொல்றேன். இப்படி சொல்றதுனால இப்ப அதாவது பரமபக்தின்றது, பரபக்தி பரஜானம் பரமபக்தின்றது மூன்றாவது நிலை. அந்த ஒருத்தன கணக்கு பரமபக்தி வந்துடுத்துனாக்க அடுத்தது மோட்சம்தான். அந்த ஸ்திதியை அவர் ஏற்படுத்துறான் பெருமாள். அதாவது பெருமாள் என்ன பண்றாருனாக்க, யோக திசையில அந்த எம்பெருமான நம்மளை சாட்சாத்தரிக்க வைக்கிறேன், பிரத்யக்ஷ சதிருஷமாகன்னு சொல்லி சொல்றேன். அதாவது
நேர கேந்திரமான சேவிச்சாக்கா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சாட்சா அதுக்கு அதே மாதிரியான ஒரு சாட்சா்காரத்தை யோக தசையில பெருமாள் நமக்கு ஏற்படுத்துறது. இப்படி அந்த பிரத்யக்ஷ சதிருசமாக இருந்திருக்கிற சாட்சா்காரத்தை நமக்கு ஏற்படுத்தி அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை நமக்கு காண்பிக்க, அதை காண்பிச்ச பிற்பாடு அந்த யோகத்துல ஒரு க்ஷணம் காண்பிக்கிறேன், காண்பிச்ச பிற்பாடு அந்த எம்பெருமானம் முழுசா அனுபவிக்காத வரைக்கும் நம்மளுடைய பிராணமே தரிக்க முடியாத ஒரு நிலை நமக்கு வருது. இதுதான் பரம பக்தின்னு சொல்றது. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே சாஹாமி தன்மக க்ஷேத்திரம் சாப்தாந்திஹி சாத்திரியா என்று சொல்ல. ஒவ்வொரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ எம்பெருமானம் நினைக்காத போயிட்டுமான ஒரு பெரிய அபாயம் நமக்கு வந்துட்டதாக நாம நினைக்கிறோம். இப்ப இந்த மாதிரி ஒரு நிலை வருது. அப்போ நமக்கு ஆசை என்ன பண்றதுன்னாக்கா பெருமாளை அப்படியே பிரத்யட்சமா சேவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. இதனால நாம என்ன பண்றோம், அந்த பெருமாளையே கதறி கதறி அழைக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு நிலை ஏற்படுது. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்துறதே பெருமாள் தானா. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தி நமக்கு பெருமாள் உபகாரம் பண்ற என்பதை சொல்லுகின்ற. ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே என்கிறபடியே பிராப்திக்கு வியவதானம் இல்லாத பரமபக்தி தசை உண்டாக்கும் அதுவும். இந்த பரமபக்தி தசைன்னு சொல்றது பரமபக்தியை அடையிறது. இந்த பரபக்தின்றது பக்தியோகம், உபாசன ரூபமான ஞானம், உபாசன ரூபமானது, அதனால வரக்கூடியது சாட்சா்கார துல்லியமான ஒரு ஞானம். அந்த சாட்சா்கார துல்லியமான ஞானம் வந்த பிற்பாடு வரக்கூடியது பரமபக்தி. அந்த பரமபக்தின்றது இருக்க பெருமாளை நாம் அடையாத போயிட்டோமானாக்க, அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணலைன்னாக்க இந்த பிராணமே இந்த சரீரத்துல தரிக்காதுன்ற ஒரு நிலை வருதுருக்க. அதுதான் பிராப்திக்கு வியவதானம் இல்லாத பிராப்திக்கு வியவதானம்னாக்க இடையீடு, அதாவது இது ஆன உடனே அடுத்தது அதுதான்றது இருக்க, அதுதான் இமீடியட்னு சொல்றாளோ அதுக்கு சொல்றது. வியவதானம் இல்லாத பரமபக்தி தசையை உண்டாக்குவது யாருன்னா அந்த பிரமாண்டம் யாருன்னா சித்தோபாய பூதனான சரண்யனுடைய ஸ்வப்பிரசாத சம்பாதன ரூபமான சாத்தியோபாய உபகாரம். இங்கேயும் ஒரு விஷயத்தை அறுதிட்டு சொல்ற சுவாமி. இப்ப நாம எந்த ஒரு காலத்திலையும் நாம நினைச்சுக்க கூடாது, நாம பண்ற கரணாகத்தினாலேயோ நாம பண்ற பக்தி யோகத்தினாலேயோ இதனால நமக்கு நேரடியாக மோட்சம் வருதுன்னு நாம நினைக்க கூடாது. நாம பண்ற கரணாகத்தியும் நாம பண்ற பக்தி யோகமும் பெருமாளுக்கு ஒரு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது. உண்மையாக உபாயபூதனாக இருந்திருக்கிறவன் எப்பொழுதும் இருக்கின்ற உபாயபூதன், எப்பொழுதும் இருக்கிற உபாயபூதனாக இருந்திருக்கிறவன் யாருன்னாக்க சாட்சாத் எம்பெருமான் தான். அவன் தான் சித்தோபாய பூதன் என்று சொல்லப்படுகிறது. அந்த சித்தோபாய பூதனான எம்பெருமான் அவன் தான் சரண்யன், சரணமாக அடைய தகுந்தவனாக இருந்திருக்கான். சரணமாக அடைய தகுந்தவனாக இருக்கான்னு சொல்லச்சு யாரிடத்துல ரட்சணம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கோ அவன்தான் நமக்கு ரட்சகனாக ஆக முடியும். அந்த ரட்சணம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருந்ததுன்னா கூட நம்மளை காப்பாற்றணும்னு எண்ணம் இல்லாதவனா இருந்துட்டான்னாக்க
அவன் நமக்கு சரண்யனாக ஆக மாட்டான். ஒரு குளத்துல ஒருத்தன் விழுந்துட்டான்னு வச்சுக்கோமே, அந்த குளத்தங்க கரையில நாலு பேர் இருக்கான். அந்த நாலு பேர்ல இவன் குளத்துல விழுந்தவன், அவனுக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாததுனால என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு ஒருத்தன் சொல்றான். கரையில உட்காந்துருக்கவனுக்கும் நீச்சல் தெரியாது. அப்ப அவனிட இந்த காப்பாத்துன்ற சொல்ற வார்த்தைய சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவனால காப்பாத்த முடியாது, அவனும் இந்த சமுத்திரத்துல அந்த அந்த ஜலத்துல அவனும் விழுந்து மூழ்க வேண்டியதுதான். ஆகையில அவனிட இந்த வார்த்தை போகாது. அவனுக்கு இந்த வார்த்தையினால அவனிட இந்த வார்த்தையை சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை. ஆகையில அவன் சரண்யனாக ஆக மாட்டான். இன்னொருத்தன் உட்கார்ந்து இருக்கான், அவனுக்கு நல்லா நீச்சல் தெரியும், நம்மள காப்பாத்த முடியும், ஆனா காப்பாத்தணும்ன்ற எண்ணம் இல்ல. இவன் சொன்னா நான் செய்யணுமான்னு சொல்லி அவன் வெறுமையா உட்கார்ந்து இருக்கா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஐயோ இவன் ஒருத்தன் போயிடுறானே, ஒரு சேத்தனம் பிராணனை விட்டுறானேன்ற ஒரு தய இல்லாத ஒருத்தன் இருக்கிறவனா இருந்தான்னாக்க அப்போ அவன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த கரணம் என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்ப மூணாவதா ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். அவன் எப்படி இருக்கான்னாக்க நம்மளை காப்பாத்து, அவனுக்கு நீச்சல் தெரியும், நீச்சல் தெரிஞ்சதோட மாற்றம் இல்லை, அந்த சேர்லயோ தண்ணீர்லயோ மூழ்கி போனவனை சாமர்த்தியமா மீட்டு கரைக்கு கொண்டு சேர்க்கிற சக்தியும் அவனுக்கு இருந்துருக்கு. அந்த சக்தியோட மாத்திரம் இல்ல, ஐயோ பாவம் இவன் வந்து இந்த ஒரு ஐயோ இந்த தண்ணியில மூழ்கி போயிடுறானேன்ற ஒரு எண்ணமும் இருந்துருக்கு. அப்படி இருந்துருக்கிறவன் அவன். அவன் விஷயத்துல வரக்கு நாம கணக்கு காப்பாத்துன்னு கேட்டமானா பண்ணுவான், காப்பாத்துன்னு கேட்காத வெறுமை பார்த்துட்டே இருக்குச்சே மூழ்கி போறத பார்த்துட்டே இருக்குச்சே அவனா பண்ணுவானாக்க அவனா பண்ண மாட்டான். அந்த மாதிரிதான் பெருமாள் இப்போ நம்ம காப்பாத்துன்னு சொல்றதெல்லாம் ஒரு வியாஜந்தான். ஏன்னா அவனை இறங்கி தண்ணியில இருந்து நம்மள ரட்சணம் பண்றதுன்றது அவன் தான் பண்றானே தவிர, அவனுக்கு அந்த பண்ணணும்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு தான் நாம பண்ற சரணாகதி காரணமா இருக்கிறதே தவிர, அதாவது நம்மளை காப்பாற்றணும்ன்ற எண்ணத்தை வரவழிக்கிறதுக்கு தான் அது காரணமா இருக்க தவிர, காப்பாத்துறதுன்ற ஒரு செயலுக்கு இமீடியட் அதாவது அதுக்கு மின் காரணமாக இருக்கிறது அவனுடைய சக்தி, அவனுடைய ஞானம், அவனுடைய கிருபை, இதெல்லாம் தான் காரணமே தவிர வேற எதுவும் காரணம் இல்லை. அப்படி பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்றதுக்கு அவர் காத்துருக்க, நாம பண்ற கரணாகத்தி இருந்திருக்க, அந்த கரமேல எல்லா சக்தியோடையும் இருந்திருக்கிறவனை பார்த்து என்ன காப்பாத்துன்னு கேட்கிற மாதிரி அந்த எம்பெருமானுக்கு அவனுடைய திருவுள்ளத்துல ஒரு பிரசாதம் ஒரு அனுகிரகம் ஏற்படும்படியாக பண்றது இருக்க, அதுதான் இந்த சாத்தியோபாயத்தினுடைய காரியமே தவிர சாத்தியோபாயமே நான் கேட்ட அதனாலதான் பண்ணான்னு இவன் சொல்ல முடியாது. நான் கேட்டது அவன் ஜலத்துல குதிச்சு நம்மள காப்பாத்துறதுக்கு காரணமா இருக்கு அவ்வளவுதானே தவிர, அவன் காப்பாத்துறது அவனுடைய சக்தி தான் அவனுடைய ஞானம் தான்றது தெரியுது. ஆகையால சித்தோபாய பூதனான சரண்யனுடைய சித்தோபாயனாக இருந்திருக்கிறவன் சரண்யன் அந்த எம்பெருமானுடைய ஸ்வப்ரசாத சம்பாதன ரூபமான சாத்தியோபாயோபகாரம் ஸ்வசப்தத்தினால அந்த எம்பெருமானுடைய அர்த்தம் அவருடைய பிரசாதம் அனுகிரகம், அந்த அனுகிரகத்தை பெறுவதற்காக செய்யக்கூடிய சாத்தியோபாயம், அந்த சாத்தியோபாயத்துல நம்மள மூழும்படியாக பண்றதும் அவனுடைய உபகாரம் தான். ஜலத்துல உயரா விழுந்த பிற்பாடு கையை தூக்கிண்டு காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லி சொல்றான். அந்த காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்ற வார்த்தையை சொல்லாத போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கத்துல இருக்கிறவாளுடைய அட்டென்ஷன் அவளுடைய ஒரு எண்ணம் இருக்க இவன் பக்கம் திரும்பவே திரும்பாது. இவன் கத்தினாதானே
அவன் ஐயோ இப்படி ஒரு சிரமமும் தனக்கு வந்திருக்கு, அவனை நம்ம காப்பாற்றணும்ன்ற ஒரு புத்தியே போகும். அது அது வராதியே போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்ப அந்த வார்த்தை சொல்ல காப்பாத்து காப்பாத்துன்னு இவன் கத்தாத போயிட்டான்னாக்க யாருக்குமே இவனை காப்பாத்தணும்ன்ற எண்ணமே வராது. இப்ப அதே மாதிரிதான் இந்த சாத்தியோபாயம்ன்றது. அந்த சரண்யனுக்கு வரச்சே சரண்ய பிரசாதன சம்பாதன ரூபம், அந்த சரண்யன் இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு 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 எண்ணம் சரண்யனுக்கு ஏற்படுத்துறது இருக்க, அந்த ஏற்படுத்துறது அந்த சாத்தியோபாயம். அந்த சாத்தியோபாயம் இருக்க, அதாவது பக்தி பிரபத்தின்றது அதுல மூலம்படியாக பண்றதுதான், அது ஒரு உபகாரம், பெருமாள் பண்ற உபகாரம். இவனுக்கு இந்த ஒரு புத்தி வரணும் இல்லையோ, காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்றது, அந்த புத்தியை ஏற்படுத்துறது பெருமாள். ஆகையால நாம சரணாகதி பண்றதோ பக்தி யோகம் பண்றதோ இந்த சாத்தியோபாயத்துல மூழ்வதற்கு நம்மளை தூண்டுவது, நம்மளை அதில் தூணும்படியாக பண்றதும் பெருமாள் பண்ற பெரிய உபகாரம் என்று சாதிக்கிறார். இப்படி பல உபகாரங்களை பெருமாள் பண்ற, இதுக்கப்புறமா இப்படி மோட்சோபாயம் சாத்தியோபாயம் பக்தி யோகம் இந்த மோட்சோபாயத்தை அனுஷ்டித்தவன் இருந்த நாள்ல எப்படிப்பட்ட எப்படி தான் அனுசந்திக்கணும், அவனுக்கு எப்படி எப்படிலாம் பெருமாள் உபகாரம் பண்றன்றத அடுத்த உபன்யாசத்துல நாம பார்ப்போம். இதுவரைக்கும் இன்றைய தினம் கேட்கட்டும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.